சற்று முன் அதிரடியாக திமுகவின் முக்கிய புள்ளியை தட்டி தூக்கி அண்ணாமலை திமுக சோழி அமுட்டுதான். அதாவது பாத்தீங்கன்னா திமுக வந்து ஒரு முக்கிய புள்ளி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தட்டி தூக்கி இருக்காரு. காரணம் என்னன்னா இப்ப தொடர்ந்து திமுக வந்து ஒரு இந்து போக்க கடைபிடித்து கொண்டிருக்கிறது. இதனால திமுக வந்து நிறைய பேர் வந்து விரக்தி அடைந்து இவங்க சித்தாந்தம் பிடிக்கல, இவங்க எதிர்க்கிறதால இந்து மதத்தை குறை சொல்லிட்டு இருக்காங்க, இந்து தெய்வத்தை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க, இதனால இவங்களுடைய கொள்கை பிடிக்கல அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தலைமையில வந்து நிறைய பேர் வந்து பிணைஞ்சிட்டு இருக்கிறாங்க திமுகவில் இருந்து. இதுல பாத்தீங்கன்னா குறிப்பா வந்து இப்போ வந்து பார்க்க முடியாது, இப்ப பாஜகவுக்கு ஒரு பெண்மணி, அதாவது சுயநலத்துக்காக பாஜக சம்பாதிக்கலாம், புகழ் கிடைக்கும், போட்டி கிடைக்கும், தற்பெருமை கிடைக்கும் அப்படிங்கிறது முறையில ஒரு சிலர் வந்து பாஜக நினைஞ்சிருவாங்க. அவங்க எல்லாம் பாஜக விட்டு கொஞ்ச நாள் போயிருவாங்க. ஏன்னா பாஜக சேவைக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி, இங்க கொள்ளையடிக்க முடியாது, ஊழல் பண்ண முடியாது, தர்மம் தற்பெருமை தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு எதுவும் கிடையாது, பூட்டக்கு போஸ் கொடுக்கறது இதெல்லாம் கிடையாது. இந்த அம்மா கொஞ்சம் பில்டப் தான், அதனால போய் இறந்துட்டாங்க மைதிலிங்கிற திமுகவுல. இப்ப பாருங்க அதை விட ஒண்ணும் இந்த அம்மா போற ஒரு மேட்டர் கிடையாது. பாஜக வந்து பாஜக கருப்பாடுகள் போகுதுன்னு சொல்லி பாஜக சந்தோஷப்படுறாங்க. ஆனா இப்ப இதுல ஒரு முக்கியமா நீங்க பார்க்கக்கூடியது என்னன்னா, இப்ப வந்து ஒரு முக்கிய புள்ளியை தட்டி தூக்கி இருக்கிற நம்முடைய பாஜக திமுகவோட இளைஞரணியில உள்ள மாவட்ட பொறுப்பாளர் ஒருத்தர் வந்து திருப்பூர்ல இருந்து பாஜக இணைஞ்சிருக்கிறார் அண்ணாமலை தலைமையில. இவர் பாத்தீங்கன்னா திமுக வந்து அந்த பகுதியில பயங்கரமா வளர்த்தவர் சொல்றாங்க திருப்பூர் மாவட்டத்துல. இப்ப அவர் பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் அவரு பேருமே பாஜக இளைஞர்களா இருக்கிறாங்க. இதனால பாத்தீங்கன்னா திமுக ஒரு பெரிய பின்னடைவு, திமுக வந்து ஒரு பெரிய சர்க்கரை சந்திச்சுங்கன்னா சொல்லணும். இவர் வந்து இளைஞரணியில ஒரு திமுக ஒரு வலது கை போல செயல்பட்டவரா திருப்பூர் மாவட்டத்தில் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இவர் வருகின்ற காரணமாக பாஜக வளர்ச்சி இன்னும் அதிகமாகும். ஏன்னா இவர் வந்து சித்தாந்தத்தை ஏற்றுதான் வர்றாரு, இவர் வந்து சும்மா அப்படி சம்பாதிக்கிற அப்படிங்கிற எண்ணத்துல வரலன்னு சொல்றாங்க. இவர் வந்து பாஜக சித்தாந்தம் நம்முடைய தர்மம் சனாதன தர்மத்துக்கு எதிராக உள்ள கட்சி திமுக அப்படிங்கிறத உணர்ந்து இவர் வந்து பாஜக சொல்றாங்க. அதன் காரணமாக கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமாக திருப்பூர்ல வந்து வருகிற தேர்தல பாஜக திருப்பூர் மாவட்டத்தில் அனைத்து தொகுதிகளும் கைப்பற்றும் நம்பலாம். நன்றி.